ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். த்ரேதாயுகத்தில் ஸ்ரீராமர் வந்து மரியாதா புருஷோத்தம் ராமா இருந்தார். அவர் வந்து ஒரு மனுஷ ரூபமாக எடுத்து அவர் நமக்கு எப்படி நடந்துக்கணும், ஒரு மனுஷனாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும்னு அவரே பூமியில் அவதாரம் எடுத்து கற்றுக் கொடுத்தார். கலியுகத்தில் நம்ம மகாபெரியவர் காஞ்சிபுரம் மகாபெரியவர் வந்து நமக்கு வந்து அவர் 100 ஆண்டு வாழ்ந்து நம்மள்ட்ட காமிச்சிருக்கார் எப்படி இருக்கணும்னு விட்ட. ஏன்னா சிலுவா த்ரேதா யுகத்தில் அது பாசிபிள், கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறவாளும் இருப்பா இல்லையா, அது எல்லாமே பாசிபிள்னு அவரும் காமிச்சு தந்தார். இப்போ இன்னொரு டாபிக் பார்த்தேன்னா, நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா அதை நம்ம காப்பாற்றணும், அதுபடி நடந்துக்கணும்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமாயணத்தில் வந்து தசரதர் மகாராஜா வாக்கு கொடுத்ததுனால, கைகை மாதாவுக்கு வாக்கு கொடுத்ததுனால அவரும் அந்த வாக்கை காப்பாற்றினர். ராமரும் ரிவோல்ட் பண்ணாமல் அவரும் அந்த வாக்கை காப்பாற்றினர். இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வந்து மகாபெரியவர் எப்படி வாக்கு கொடுத்தா காப்பாற்றணுங்கிறது எப்படி நமக்கு காமிச்சு தரன்னு ரெண்டு இன்சிடென்ட்ஸில் பார்க்கலாம். முதல் இன்சிடெண்ட் வந்து, இது நிறையா வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்தில் நடந்தது. நிறைய வருஷம் முன்னாடி நம்ம காஞ்சி ஸ்ரீமட்டத்துக்கு மின்னுக்க நிறையா கடைகள் இருந்தது, பூக்கடை, மருந்து கடை, அந்த மாதிரி நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. ஒர்க்கு என்னாச்சு, இந்தியன் பேங்க் ஆஃபீஷியல்ஸ் அவளுக்கு ஒரு ஆசை என்னென்னா அங்கே ஒரு பிரான்ச் திறக்கணும்னு விட்டு, மடத்து பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் என்னென்னா அந்த மடத்தோட ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் வருமானம் செலவு அதை சம்மந்தமாக இவள் பார்த்துக்கணும்னு ஆசை. ஸோ ஸ்ரீமட் ஆஃபீஷியல்ஸ்ட்டு அதிகாரிகள்கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிண்டா. ஸ்ரீமட் அவளோட கண்டிஷன் என்னென்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று, பேங்க்கு ஓன் பில்டிங், சொந்தமான கட்டடம் கட்டி அங்கே பிரான்ச் திறக்கணும். இன்னொன்று, அவள் பிரான்ச்சு திறக்கிறதுனால அந்த கடைகள் எல்லாம் காலி பண்ண வேண்டி வரும் இல்லையா, அப்போ அவளுக்கு வந்து ஆல்டர்னேட் பிளேசஸ் வேற இடம் ஏற்பாடு பண்ணி தரணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் போட்டாங்க. சரின்னு சொல்லி இவாளும் கண்டிஷன்ஸை சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பிரான்ச்சை திறந்தாங்க. 2 வருஷம் கழிஞ்சு அங்கே ஒரு தம்பதி மகாபெரியவரை பார்க்க வரா, அவளோட வெட்டிங் டே அன்னைக்கு. ஸோ மகாபெரியவரை பார்த்துட்டு அவள் வந்து சொல்கிறா, பெரியவா இன்னைக்கு எங்கள் திருமண நாள், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா அவரை பார்த்து கேட்குற, கண்டுபிடிச்சுட்டார், நீ அந்த மெடிக்கல் கடை முதலியார் இல்லையோன்னு விட்ட. ஆமாம் பெரியவா. உங்கள் அப்பா காலம் ஆறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார் இல்லையா? ஆமாம் பெரியவா. அப்புறம் அவள்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு பெரியவா ஒரு கேள்வி கேட்டார், இப்போ உன்னோட கடை எங்கே வச்சுருக்கேன்னு விட்டேன். அதுக்கு உடனே அவர் பதில் சொல்லலை. இப்போ கொஞ்சம் கேச்சு சொன்னார், இன்னும் கடை வைக்கலை, அதுக்கு சூட்டபுளான பொருத்தமான இடம் பார்த்துட்டுருக்கோம், கிடச்சோடனே வைப்போம்னு விட்டேன். பெரியவா கேட்டுறியே, காலி பண்ண சொன்னா இல்லையா, அப்போ அவள் உனக்கு இடம் தரலையா அப்படின்னு கேட்டார். அது இவர் கொஞ்சம் இழுத்தார், அது வந்து பெரியவா புரிஞ்சுண்டு விட்டார், எங்கேயோ சரியில்லை இதுன்னு விட்டு புரிஞ்சுண்டு விட்டார். ஆனால் அவள்கிட்ட ஆன் த ஸ்பாட் ஒன்றும் சொல்லலை, அவள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அனுப்பிச்சதுக்கப்புறமும் அங்கே ஸ்ரீமட்டம் மேனேஜர் கணேஷ் ஐயரை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு பெரியவா நிதானமாக அவர்கிட்ட விசாரணை பண்ணார். அப்போ அவரும் தாழ்ந்த டோனில், தாழ்ந்த குரலில், லோ டோனில் சொல்கிறார் பெரியவாட்ட, நாங்கள் ஆன வரைக்கும் எல்லாருக்குமே வேறு ஆல்டர்னேட் பிளேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ பெரியவா கேட்டார், ஆனால் நம்ம மெடிக்கல் கடை முதலியாக இருக்குது, அவருக்கு கடிக்கல போல் இருக்கே, ஏன்னா அவர் இன்றைக்கி சொல்லின்னு இருந்தார் வேறு இடம் தேடின்னு இருக்கார்னு விட்டு, சுற்றுப்புலான இடம் தேடின்னு இருக்கார், ஏன் எப்படி ஏன் அவருக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு. அப்போது நம்ம கணேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் இழுத்து சொன்னார், இந்த மாதிரி இல்லை, ஆனால் எல்லா விஷயம் எல்லாம் பேசி தான் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். பெரியவா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அன்னைக்கு வேறு யார்கிட்டையும் பேசலை, சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருந்தார் அவர், சீரியஸ் சிந்தனையில் இருந்தார். இப்போ நீங்களே யோசிங்கோ, பெரியவாருக்கு ஒரு வாக்கு காப்பாற்றணும், அந்த வாக்கு காப்பாற்றலைன்னா அவருக்கு ரொம்ப சங்கடம், ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் நாட்டை, ப்ராமிசஸ் மஸ்ட் பி கெப்ட்ன்னு நமக்கு எல்லோரும் சொல்லியிருக்கா. ஸோ பெரியவா அப்படி யோசிச்சுட்டு இருக்கார் என்ன பண்ணலான்னு. ஒரு தீர்வேடு ஒரு முடிவு எடுத்தார் அவர். அதில் எல்லாம் சலசலப்பு, எல்லாருக்கும் சந்தோஷம் வேறு. என்னென்னா நம்ம ஸ்ரீமட்டம் பேக் சைடில் ஆம்பிள் ஸ்பேஸ் இருந்தது, இடம் நன்னாக இருந்தது, ரோடு வேறு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த இடம் வந்து அங்கே வந்து மடத்தோட ஒரு ஷவர் ஒரு வாலில் எடுத்தாக்க கடிக்கிற இடம் வந்து இப்போது முன்னாடி முதலியாருக்கு அந்த கடையோட அளவு எவ்வளோ இருந்ததோ அதுக்கு 3 மடங்கு கடிக்கும் இப்படி பண்ணாக்க. ஸோ பெரியவா என்ன பண்ணார், அந்த இடத்த வந்து முதலியாருக்கு கொடுக்க சொல்லிட்டுறது. ஈவினிங்குள்ளே தீர்மானம் ஆயாச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து அன்னைக்கு தர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் டிவோட்டி வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த கடையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பொறுப்பு இந்த இன்ஜினியர் டிவோட்டிட்டு இந்த இன்ஜினியர் பக்தர்கிட்ட கொடுத்துட்டார் மாப்பெரியவா. அப்புறம் 3 மாதத்துக்குள்ளே அந்த கடை செட்டப் பண்ணி வியாபாரமும் பண்ண தொடங்கிட்டார் முதலியார். அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அவருக்கு. இப்படி ஆக்கும் மகாபெரியவர் வந்து அவர் இருக்கிறச்ச எப்படி ஒரு சின்ன விஷயத்தையும் அவர் சீரியஸாக எடுத்துட்டு அவரை ஹெல்ப் பண்ணி வாக்காக காப்பாற்றிட்டார். நம்ம நினச்சிக்கலாம், அது மகாபெரியவர் வந்து அப்போ அந்த காலம் ஸ்தூல சரீரத்தில் இருந்தார், இப்போ எங்கே, அவள் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவா, ரொம்ப பாக்கியசாலி, நமக்கு எங்கே அந்த லக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இப்பவும் மகாபெரியவர் அவர் வாக்கு காப்பாற்றுவார், நம்மளையும் காப்பாற்ற வைப்பார். அப்படியாக்கும் அடுத்த இன்சிடெண்ட்டு. இந்த இன்சிடெண்ட் பார்த்தாக்க ஆரூரன்கிறவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். இது என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு ஒரு கனவு வருது அவருக்கு. ஓகே, அந்த கனவுல எப்படின்னா அவர் பார்த்துட்டு இருக்கார் ஸ்ரீமட்டம், காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமட்டத்தில் மகாபெரியவர் இருக்கார், பக்த ஜனங்கள் எல்லாம் தர்சனத்துக்கு வந்திருக்கா. இவரும் அந்த ஆரூரங்கரும் போயிருக்கார் ஒரு மூலையில் மகாபெரியாரை நமஸ்காரம் பண்ணுறார். அப்போது இவர் வந்தோடனே மகாபெரியவர் திரும்பி பக்கத்தில் இருக்கிறார்ட்டு சொல்கிறார், இவனை பூனா கிருஷ்ணமூர்த்திக்கு மாதம் 1387 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க சொல்லு. ஏன்னா இந்த பேப்பரு, ஸ்டாம்பு, போஸ்டேஜ் சார்ஜஸ் இதெல்லாம் விலை ரொம்ப கூடிடுது. அதனால் இவனை மாதம் அந்த பூனா கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு வருஷத்துக்கு 1387 ரூபா கொடுக்க சொல்லுன்னு விட்டு. இவருக்கா டென்ஷனில் ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு விட்டு. அப்போது அவர் வந்து சரின்னு வாயில் வார்த்தை கூட வரல, ஆனால் உத்தரவுன்னு நிறையா தடவை கும்பிட்டுட்டு அவர் கிளம்புறார். மகாபெரியவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 தடவை சொல்கிறார், பூனா கிருஷ்ணமூர்த்தி ₹1387, அதாவது ₹1387, அதோட கணக்கு அப்புறம் வரும். சரியா, இது சொல்லியாச்சு. அப்போது இவர் வந்து வணங்கிட்டு வந்தாச்சு, இவருக்கு ஒன்றும் புரியல இல்லையா. ஸோ இந்த இது வந்து மகாபெரியவர் ஆசீர்வாதம் இப்படி கொடுத்தோன்னே ஏதோ சத்தம் கேட்டது, அப்போ வந்து கண்ணு முழிக்கிறார். அப்போதான் தெரியறது இவருக்கு இவர் பார்த்தது வந்து சப்னம், கனவுன்னு விட்டேன். அன்னைக்கு பார்த்தா கார்த்தால வடிகார்த்தால 4:30 திங்கக்கிழமை, டேட் பார்த்தேன்னா 15 அக்டோபர் 2012, 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2012 கார்த்தால இந்த சப்னம் பார்த்துருக்கார். என்ன பண்ணோன்னு தெரியல. அவருக்கு சிவன் சார் சொன்னது நினைவு வருது. என்னன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் கனவு வரும், நமக்கு தெரிஞ்ச வேலை நம்ம சப்னத்தில் பார்ப்போம். ஆனால் நமக்கு மகாபெரியவரை பார்க்கணுன்னு இருந்தாக்க மகாபெரியவர் நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் மகாபெரியவர் நமக்கு தரிசனம் காமிப்பார் சப்னத்தில். ஸோ இவருக்கு சப்னம் வந்தது வந்து நிஜமாகவே மகாபெரியவர் அனுகிரகம் பண்ணி பர்சனலாக வந்த மாதிரி தான். ஸோ அவர் உத்தரவு, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி கேட்டு தான் ஆகணும் அவர் தீர்மானிச்சாச்சு. அப்போது என்ன ஆச்சு, ஒரு 6 மணிங்கிறச்ச சிவராமன் சருக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கார். ஆரூரன் சிவராமன் சார்கிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு சிவராமன் சார் சொல்லியிருக்க ஒரு 5 நிமிஷம் கூட திரும்ப கூப்பிடுறேன்னு. அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுறார் இவர், சொல்கிறார், ஆரூரன் பெரியவா வாக்கு சத்தியம், நீ கேட்டே இல்லையா இந்த மாதிரி பூனா கிருஷ்ணமூர்த்தி சார் அப்படி ஒருத்தர் இருக்கார் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து, அவரும் மனைவியுமா லிங்கப்பா தெரு லிங்கப்பா ஸ்ட்ரீட்டில் வேத பவனில் இருக்கா. அவரோட 90 வயசு ஆகிறது. அவர் வந்து மகாபெரியவரோட சத்தாரா யாத்திரங்கரிச்ச மகாபெரியவர் ரொம்ப சேவிச்சிருக்கார். இப்போது மகாபெரியவர் உத்தரவுபடி அவர் வந்து இந்த மடத்தில் வேத பாராயணம் நடத்துகிறார். அதை சம்மந்தமாக நிறையா பேர் அவர்கிட்ட கேட்டு எழுதுவார். ஸோ அவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். நீ வந்து, நான் வந்து அவர்கிட்ட பேசியாச்சு, நீ வந்து மகாபெரியவர் சொல்கிறபடி இன்றைக்கே சீக்கிரமாக மணி ஆர்டர் அனுப்பிச்சுடு, மறக்காத கேட்குறியான்னு அப்படி சொல்லி வைக்கிறார் அவர். அப்போது இந்த ஆரூரனோட மனைவி சொல்கிறா, நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து இந்த பணத்தை வந்து மகாபெரியவர் பாதுகையில் வைங்கோ, அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூ கண்டினியூ பண்ணுவோம். இவர் வந்து மகாபெரியவர் படத்து மின்னுக்கு நிற்கிறார்.
மகாபிரியர் படத்துலேருந்து மகாபிரியர் கருணையோடு அப்படி கேட்குற மாதிரி இருக்கான் இவருக்கு கேள்வி. என்னென்னா, பெரியவா உத்தரவு, நான் இந்த பூர்ணா கிருஷ்ணமூர்த்தி இந்த ஜனசமுத்திரத்தில் எப்படி கண்டுபிடிப்பேன், அப்படி கவலையாக இருந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் மகாபிரியர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இவரும் என்ன பண்ணார், பிரார்த்தனை பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அன்றைக்கி வந்து மணி ஆர்டர் அனுப்பிச்சாச்சு நம்ம பூர்ணா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு. ஆனால் அவருக்குள்ளே ஒரு குறுக்குறுன்னு இருக்கு. அது என்னது 1387, அதோடு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அந்த 1387? அதையே அந்த அமௌண்ட் அனுப்ப சொல்லியிருக்கார் மகாபெரியவா. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறச்சு தான் அவருக்கு பழைய ஒரு இன்சிடெண்ட் நினைவு வருது. இந்த இன்சிடெண்ட்டு நடந்தது வந்து 1990 என்னென்னா, இவர் அப்போது ஸ்ரீமட்டத்தில் போய் ஸ்ரீ நீலகண்ட மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். அப்போது ஒரு நாள் ஸ்ரீ சந்திரமௌலி மாமா வந்து இவரை பெரியவாட்ட கூப்பிட்டு பெரியவா கூப்பிட்டுருக்காருன்னு கூப்பிடுறார். இவராக இந்த ஆர்வரங்கர் சொல்கிற, பெரியவாளுக்கு என்ன தெரியாது, என்னோடய தாத்தா அப்பாவை தான் தெரியும், பெரியவாளுக்கு என்ன தெரியாது, அரியூஷியோர் என்ன தான் கூப்பிட்டுருக்காருன்னு விட்டேன். அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த மடத்தில் நான் எத்தனையோ வருஷமாக சேவிச்சுட்டுருக்கேன், எனக்கு புரியாதா, உன்னை தான் பெரியவா கூப்பிடுறாரு வா என் கூடன்னு கூட்டின்னு போகிறாராம். கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து இன்ட்ரடக்ஷன் நடக்கிறது. என்னென்னா, திருவள்ளூர் ஆடிட்டர் வெங்கட்ராமையரோட பேரன் வந்திருக்கான்னு விட்டேன். அப்போ பெரியவா, அவனா, அவனை கேளு, எனக்கு வந்து ஒர் 10,000 ரூபா அவன் தானம் பண்ணுவான் நான் விட்டேன். அப்போ இவா கேட்குறா. அப்போது அதுக்கு ஆரூரன் சொல்கிறார், பெரியவா என்கிட்ட பணம் இல்லை, நான் அப்பாவை கேட்குறேன். அப்போ வந்து இவ யார் கூட இருக்கிறா அவ சொல்கிறா, இவன் வந்து படிக்கிறான், அதனால அவன் அப்பாவை கேட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ மாப்பிடுவர் கேட்குறார், இவன் என்ன படிக்கிறான்னு விட்டேன். அப்போ கூட இருக்கிற வேலையை சொல்கிறேன், இவன் சிஏ படிச்சுட்டு இருக்கான். பெரியவா கேட்குறார், எதுக்கு சிஏ படிக்கிறான், இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பெரியவாரே சொல்கிறார், இவ தாத்தா வந்து லீடிங் ஆடிட்டர், அவர் வந்து சிஏ பண்ணலை, அதே மாதிரி இவ அப்பா வந்து ஆடிட்டர், அவரும் ஆடிட்டர், அவர் வந்து டாக்ஸ் அட்வொகேட்டு, அவரும் சிஏ பண்ணல, இவா ரெண்டு பேரும் சிஏ பண்ணாமையே ஆடிட்டராக இருக்கா. ஸோ இவா வந்து ஆடிட்டராக இருந்திருக்கா, இவன் வந்து சிஏ படிச்சுட்டு என்ன பண்ண போகிறான் அப்படி கேட்குறார். யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் பெரியவா சொல்கிறார், சரி சிஏ படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு. இந்த பையன் ஆரூரன்கிறவர் அப்போ வந்து சிஏ இன்டர்மீடியட் பண்ணிட்டு இருக்கார், அது அவருக்கு அழுகே வந்துருச்சு, என்ன அவ்வளோ கஷ்டம் அது. அப்போது பெரியவர்கிட்ட சொல்கிறார், பெரியவா எனக்கே தெரியாது எவ்வளோ வருஷம் ஆகும்னு விட்டேன், ஆனால் இது ரொம்ப கஷ்டமானது, பெரியவா அனுகிரகம் பண்ணால் நான் பாஸ் ஆகிடுவேன்னு விட்டேன். அப்போ பெரியவா கேட்குறார், அப்படின்னா 4 வருஷத்தில் முடிச்சுடுவேன் அந்த கோர்ஸுன்னு விட்டேன். அப்போ அவர் கண்ணீரோட, ஆமாம் பெரியவா, 4 வருஷத்தில் நான் பாஸ் ஆகிடுவேன்னு விட்டேன். அப்போ பெரியவா கேட்குறார், இந்த கோர்ஸ் முடித்தோடனே எனக்கு இந்த 10,000 ரூபா கொடுக்குறியான்னு கேட்குறார். இது ஆனோடனே அந்த சிவன் சார் வந்து இவரை, யார் ஆரூரனை வந்து அம்மாவாட்ட நன்னா கேர் பண்ணி அப்புறம் என்கரேஜ் பண்ணி சிஏ படிக்க வச்சாச்சு, படித்து முடித்தாச்சு. ஆனால் இவருக்கு வந்து சொன்னதுபடி 10,000 ரூபா கொடுக்க முடியல. ஏன்னா மகாபெரியவர் வந்து 1994 சமாதி சித்தி அடைந்தார். அப்போது இப்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்து மணி ஆர்டர் கொடுத்தாச்சு இல்லையா, அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கார் என்ன கணக்குனா, அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகிறது. என்னன்னா, நீங்களே கணக்கு போட்டு பாருங்கோ, இந்த 10,000 ஓகே, பிரின்சிபல் ரேட், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்லுவா இல்லையா பிஆர்டி அப்பான் 100, பிரின்சிபல் வந்து 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3% வைங்கோ, டைம் பீரியட் வந்து 22 வருஷம் ப்ளஸ் கொஞ்சம் மாதம், 22 வருஷம் எப்படின்னா 1990 இந்த இன்சிடெண்ட் நடந்தது, சப்னோ வந்தது வந்து 2012, 2012, ஸோ 1990 to 2012, 22 இயர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் மாதம், அந்த டைம் பீரியடை வச்சுருந்தாக்க 6,650 கிட்ட இன்ட்ரெஸ்ட் வருது, ப்ளஸ் பிரின்சிபலை ஷேருங்கோ 10,000, 10,000, அப்போது 16,650, அதாவது 16,650, அதை வந்து 12 மாதமாக டிவைட் பண்ணுங்க, டிவைடட் பை 12, ஒவ்வொரு மாதம் கொடுக்கறதுனா இதே இது 1387, 1387 வருது. இதுதான் மகாபெரியவா. அப்போது அவரும் வாக்கு காப்பாற்றுவர், அவரும் நம்ம எல்லாரையும் வாக்கு காப்பாற்ற வெப்பர். இதுதான் மகாபெரியவா. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சாரஸ்யமான இன்சிடெண்ட்டோடு சந்திக்கலாம். அதுவரை ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.